அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கோம். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானோடனே முந்திரி பருப்பு எடுத்து போட்டு வறுத்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். அதே நெய்யில் பட்டை 1 துண்டளவு எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கிறோம். 4 ஏலக்காய் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். 3 பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுக்கிறோம். 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டதுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். 1 மூடி போட்டு மூடி நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வச்சுக்கிறோம். ரொம்ப கோல்டன் கலரில் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, நார்மலாக வதங்கினா போதும். கண்ணாடி பதம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கிறோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம 2 கப் ரைஸ் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கோம். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் தானே எடுத்திருக்கோம், 1 1/2 3 1/2 கப் வரையிலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறோம். இந்த கீ ரைஸோட மட்டன் கறி, சிக்கன் கறி, எக் கறி இதெல்லாம் நல்லா மேட்சிங்காக இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். முக்கால்வாசி சோறு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி அரிசியும் சோறும் அப்படி பிறண்டு வரும்போது இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தம் போட்டுக்கிறோம். ரொம்ப அதிகமாக கிளறக்கூடாது, உடஞ்சிரும் அரிசி. நெய் ஊற்றி தம் போட்டுக்கிறோம். 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான கீ ரைஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.